ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பதிமூன்று மாதமான தன்னுடைய குழந்தை மீது தெரியாமல் காரை ஏற்றி தாய் ஒருவர் அந்த குழந்தையை கொண்டிருக்கிறார் இதுல படுகாயமடைந்த அந்த பிஞ்சு குழந்தை உயிரிழந்திருக்கு அமெரிக்காவோட அரிசோன மாகாணத்துல கடந்த வியாழன் அன்னைக்கு ஜாப்ரியா தோன்பர்க் என்பவர் தன்னுடைய வீட்டுல தன்னுடைய காரை சரி செய்து கொண்டிருந்தார் இவருடைய வீட்டுல கார் நிறுத்தப்பட்டிருந்த இடம் மிகவும் குறுகலா இருந்திருக்கு இவருடைய காருக்கு பின்னால அவருடைய குழந்தை விளையாடி கொண்டிருந்திருக்கு இவர் காரை பார்க்கிங் செய்தப்போ எதிர்பாராத விதமா அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பின்னோக்கி சென்றிருக்கு இதுல பின்னால நின்று கொண்டிருந்த அவருடைய குழந்தை சைரா ரோஸ் மீது ஏறியதுல குழந்தை படுகாயம் அடைந்திருக்கு உடனடியா அவருடைய குழந்தைய மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார் அங்க மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்த நிலையில சிகிச்சை பதிலளிக்காம அந்த குழந்தை இறந்து விட்டதா மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பா தோன்பர் காவல்துறையை தொடர்பு கொண்டு விவரங்களை கூறியிருக்கிறார் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்திருக்காங்க தெரியாமல் காரை ஏற்றி குழந்தையின் உயிரை பறித்த நிலையில அந்த தாயார் மீது எந்த வழக்கம் பதிவு செய்யப்படாமல் இருக்கு நம்ம வீடுகளில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய வாகனங்களை நம்ம எடுக்கும் பொழுது மிகவும் கவனமா எடுக்கணும் ஏன்னா நம்ம குழந்தைகளோ இல்ல பக்கத்து வீட்டுல உள்ள குழந்தைகளோ விளையாடி கொண்டிருக்கும் ஆனா நமக்கு அது தெரியாது அதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய காரை நம்ம வெளியெடுக்கும் பொழுதோ இல்ல ஸ்டார்ட் செய்யும் பொழுதோ கவனமா இருக்கணும் இது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம் எந்த நேரத்துல நீங்க காரை எடுத்தாலும் மாதம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சுற்றுமுற்றும் நல்லா பார்த்து குழந்தைகள் யாராவது விளையாடி கொண்டிருக்காங்களா அப்படிங்கறத பார்த்து அதுக்கப்புறமா காரை எடுங்க ஒரு சில குழந்தைகள் காரோட அடியில போய் இருந்தே விளையாடுவாங்க அது நமக்கு தெரியாது சில நிறங்கள்ல காரோட அடியில போய் அமைதியா உட்கார்ந்துருவாங்க நமக்கு எதுவுமே தெரியாது அதனால வீட்டுல நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய காரை நீங்க எடுக்கும் பொழுது மிகவும் கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த தகவல் நமக்கு உணர்த்துது